கீமோதெரப்பி அப்படின்னு நம்ம கேன்சர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். கீமோதெரப்பின்னு நம்மளுக்கு நிறைய அச்சங்கள் வரும். எதற்காக இந்த கீமோதெரப்பி, இதனால் என்ன பலனளிக்கும், இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னவாக இருக்கும், நம்ம என்னென்னலாம் சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலயமா உங்களோட எல்லா டவுட்டுகளையும் கிளியர் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படுறேன். நான் டாக்டர் அசோக், ஸ்ரீ சக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட பிரயோஜனமான பேஷண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேட்கலாம். கீமோதெரப்பி, கீமோதெரப்பின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருந்தின் மூலியமாக அந்த கேன்சர் அணுக்களை வந்து டைரெக்டாக அழிக்கக்கூடிய ஒரு முறை தான் கீமோதெரப்பிங்கிறது. இதில் மெயினாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, எதற்காக இந்த கீமோதெரப்பி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்பர் ஒன் வந்து ப்ரைமரி கேன்சர், ஏற்கனவே உருவான கேன்சரை வந்து கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது முக்கியமானது, நம்ம இப்போ ஒரு அறுவை சிகிச்சை பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த டியூமர் வந்து ரொம்ப பெரிதாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீமோதெரப்பி கொடுத்து அந்த டியூமர் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை செய்யும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிறக்காக கொடுக்குறோம். இதுக்கு பேர் வந்து நியூ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது முக்கியமானது, நம்மளுடைய சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத சில பரவல்கள் ஏதாவது இருந்ததுனால் அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த கீமோதெரப்பி கொடுக்குறோம். அது வந்து அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த முக்கியமான தருணம் வந்து, நிறைய அறிகுறிகள், சில பேர்த்துக்கு வந்து ப்ளீடிங் ஆகும், சில பேர்த்துக்கு பெயின் அதிகமாக இருக்கும், தலை சுத்தல் ஏற்படும், வாமிட் வரும், இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள், அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை தவிர மிச்ச அறிகுறிகளை க்யூர் பண்ணுறதுக்காகவும் இந்த கீமோதெரப்பி பயன்படுத்துகிறோம். அடுத்தது, ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக முழுமை அடைஞ்சு ஒரு இடத்துல திரும்ப ரிமிஷன் ரிக்கரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அதை கிளியர் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இந்த கீமோதெரப்பியை பயன்படுத்த முடியும். ஸோ மெயினாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பிளான் பண்ணும்போது எந்த மாதிரியான கீமோதெரப்பி மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த மருத்துவமனையில் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம தெளிவாக கேட்டுக்கணும். அதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் டீம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அந்த சென்டரில் வந்து ஒரு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ஒரு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், ஒரு சர்ஜன், கேன்சர் செய்யக்கூடிய ஒரு சர்ஜன், எல்லாருமே வந்து அந்த டீமில் இருக்கிறாங்கங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த சென்டரில் வந்து ஃப்ரீயாக நம்ம கீமோதெரப்பி சம்மந்தப்பட்ட நிறைய ஐயங்கள் இருக்கும். அதாவது நார்மலாக இன்ஜெக்ஷன் பார்ட் எல்லாமே வந்து டாக்டர் பார்த்துக்குவாங்க. அதை தவிர வந்து நம்ம சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் வந்து நிறைய எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஃபுட் ஆகட்டும், என்விரான்மெண்ட் ஆகட்டும், அத்தனை சந்தேகங்களையும் அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கவுன்சிலர் நம்மளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்துக்க வேண்டும். இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து, கீமோதெரப்பியில் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட்ஸை எல்லாம் நம்ம எதிர்கொள்கிறது எப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிக்கணும். மெயினாக வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து கீமோதெரப்பியில் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய சுற்றி இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கீமோதெரப்பி ஆரம்பித்தோன்னே கம்மியாயிரும். அதை எதிர்கொள்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் சுற்றி இருக்கிற நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ரொம்ப குக் பண்ணி தான் சாப்பிட்ருக்கணும். யூட்டன்சில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வாஷ் பண்ணியிருக்கணும். ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே வாஷ் பண்ணியிருக்கணும். வீட்டுக்குள்ளார நிறைய பேரை அலோவ் பண்ணக்கூடாது விசிட்டுங்க. நம்மளும் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போகிறது, இது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு வெளியிருந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு முறை வந்து மாறிக்கணும். நம்ம கீமோதெரப்பி எடுத்துக்கிறவங்க என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பதிவே நம்ம வெளியிட்டிருக்கிறோம், அதை பார்த்து பலனடையலாம். அதே சமயம் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீர் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி வந்து ரெஜினரேட் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். ஸோ இந்த பதிவில் கீமோதெரப்பினா என்ன, யார் யார் அதை வந்து எடுத்துக்கணும், அதோட எய்ம் ஆஃப் கீமோதெரப்பி என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். மேலும் பல வீடியோக்களில் இன்னும் டீட்டெயிலாக கீமோதெரப்பி ரெஜிமெண்ட்ஸ், ப்ரிகாஷன்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ், டைப்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்து பலனடைங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.